ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மழை நேரத்தில்? எல்லோரும் இடத்துல வந்து மழை வந்து ரொம்ப சேதமாக இருக்குது அப்படின்ட்டு நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன எங்களோட சென்னையில் கூட ரொம்ப சேதமாயிட்ருக்கு. நிறைய பேர் வந்து தண்ணியில் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு பால் பேக்கெட்ஸ் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பால் பேக்கெட் கிடைக்கிறது, கரண்ட்டு கட்டு, இதெல்லாமே வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் இந்த மழையால். இந்த நேரத்தில் வந்து வீட்டில் வந்து கடைக்கும் போகாமல் வீட்டில் வந்து சூடாக எதனா சமைச்சி கொடுக்கலாம். இது கரண்ட்டு கட்டான நேரத்தில் தான் வீடியோ எடுத்தது. ரெசிபி எடுத்துகிட்டே இருக்கும்போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. சரி, இந்த நேரத்தில் சூடாக வந்து வீட்லேயே நம்ம வந்து ஒரு நல்ல காரசாரமான ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து கோபி நூடுல்ஸ் வந்து செய்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். கோபி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய பேக்கெட் வந்து நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 சொம்பு அளவு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த நூடுல்ஸை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ நூடுல்ஸ் வந்து அரைவேக்காடு அளவு நல்லா பதமாக வந்து வெந்து வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்ததும் ஒரு பேனில் வந்து இந்த நூடுல்ஸை மாற்றிட்டு ஒரு 2 சொம்பு அளவு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு திரும்ப வந்து வடிகட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெயை போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூ மாதிரி ஆகிடும் நூடுல்ஸு, எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து கோபி நூடுல்ஸ் தாளிச்சிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் தாளிச்சிக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து அரைவேக்காடாலும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு லவங்கம் பட்டை எல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கி அதுக்கு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதை கூட நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்து அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு 1 மீடியம் சைஸ் கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் லேசாக. இதை கிண்டி விடும்போது நம்ம நைஃப்பில் வந்து கிண்டி விட்டால் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கிண்டி விட முடியுது. கரண்டி விட இந்த நைஃப் வந்து நல்லாவே இருக்குது கிண்டி விடுறதுக்கு. இப்போ 5 நிமிஷம் வந்து தம் போட்டு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா சூப்பரான கோபி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு கிளிப்ஸில் வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. எமர்ஜென்சி லைட் வந்து வச்சு எடுத்த கிளிப்ஸ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி சூடாக சூப்பராக கோபி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை நேரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.